இது வந்து பாம்பு முட்டை, அவருக்கு நிறையா செதஞ்சு கிடையாது. நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது, அப்படிங்க ஓகே. நம்ம வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், அதனால் நம்ம உடனே கிளம்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகாவில் இருக்கிற சங்கர்நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். நம்ம அதிகமாக நடிகர் நடிகைகளுடைய பூர்வீக ஊருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது யாருடைய பூர்வீக ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பூர்வீக ஊர். அது யார் ராமகிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர்தாங்க ராம்கி. வணக்கம் பிரதர்ஸ். 1962 மார்ச் 31 இதே வீட்டில் பிறக்கிறாரு நடிகர் ராம்கி. மிகப்பெரிய ஒரு பழமையான வீடு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த காலத்திலே வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காலம் ஃபுல்லாக வேலை செஞ்சு இஎம்ஐன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுட்டு இன்றைக்கி சென்னையில் இருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு செல்வாக்கோடு வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வீடு வந்து அவருடைய பூர்வீக வீடு அப்படிங்கிறதால அவருடைய அப்பா, அவங்க தாத்தா அதெல்லாம் வந்து கட்டியிருக்கலாம். நடிகர் ராம்கி அவங்களுடைய இன்னொரு ரிலேஷன்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராதியா இருக்காங்க பார்த்தீங்களா, ராதியாவுடைய சகோதரி நிரோஜா. அந்த நிரோஜாவை தான் நடிகர் ராம்கி வந்து கல்யாணம் கட்டியிருக்காரு. ஸோ வந்து நடிகர் ராம்கிக்கு சரத்குமார், ராதியா, நிரோஜா இவங்களுடைய ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப ஒரு சொந்தமாக வந்து இருக்குது. இந்த காலகட்டங்களில் எல்லாருமே ஒரு மரம் வளருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கியமாக வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நடிகர் ராம்கியுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு மரம் வளர்த்து வச்சுருக்காங்க. அதுதான் பாருங்கள், மேலே கம்பீரமாக இருக்குது, வீட்டை உடச்சிக்கிட்டு மேலே வந்திருக்கு அப்படின்னா. அப்போ எந்தளவுக்கு அந்த மரம் கம்பீரமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து தானாக வளர்ந்த மரம், மக்களால் மனிதர்களால் ஊண்டி வளர்த்த மரம் கிடையாது, தானாக வளர்ந்துருக்கு. ஏன்னா பாலடைஞ்ச வீடு அப்படிங்கிறதுனால அதுலேருந்து அப்படியே வளர்ந்துருக்கு. ஆனால் இதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது. குடியிருக்கிற வீட்டில் இவ்வளோ பெரிய மரம் வளர்த்துருக்கிறது அந்தளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது, நல்ல விஷயமும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வீடுகளில் வீட்டு வாசலில் ஒரு செடி கூட முளைக்க விட மாட்டோம், அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு காடு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு வருத்தமான ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். நடிகர் ராம்கி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன பூவே மெல்ல பேசு அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகி, குற்றப்பத்திரிக்கை, படைவீட்டம்மன், ராஜராஜேஸ்வரி, பாளையத்தம்மன், நிலவே முகம் காட்டு, இப்படி பல்வேறு படங்களில் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது படங்கள் ஞாபகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அவருடைய வீட்டுக்கு இடதுபுறம் இருக்கிற ஒரு பெரிய சுவர். இந்த சுவரும் பாலடைஞ்சு தான் இருக்குது, பாதி கல்லே வந்து இந்த பக்கம் விழுந்துருச்சு. ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா விழுகிற கண்டிஷனில் இருக்குது, அந்த சீலிங் உடஞ்சி அந்த பக்கம் அப்படியே விழுந்துருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரம், இந்த மரம் வீட்டுக்கு உள்ளே போயிருக்கு. வைரம் பறஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வைரம் பறஞ்ச சீமை கருவேலங்கட்டை வந்து அந்த ஜன்னல் உள்ளே கூடி போய் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறதுனால அந்த வீடு வந்து அதிகமாக வந்து சீக்கிரமாக செதஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு மரம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு இந்த பக்கமும் நிறையா மரங்கள் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற சுவரையும் உடஞ்சிருக்கு. இன்னும் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நடிகர் ராம்கி அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, அது உள்ளே நம்ம போகலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இந்த வாசலில் பாருங்கள், ஒரு சூட் கேஸ் கிடக்கு, இன்னொரு ஒரு சூட் கேஸு உடஞ்சி கிடக்கு. அது பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. இன்னும் பிளாஸ்டிக் பொருள்லாம் நிறையா உடஞ்சி கிடக்கு, மருந்து மாத்திரை பாட்டில், இன்னும் எக்கச்சக்கமான பொருள்கள்லாம் கிடக்கு. இங்கே பாருங்கள், உரல், தண்ணி தொட்டி, அம்மிக்கல், அந்த பக்கம் ஒரு உரல், ஆட்டு உரல். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூடு. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தேன் கூடு கட்டுமா அப்படின்னா ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வௌவால் வந்து போச்சு, பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு திண்ணை இருக்குது. ஸோ வந்து நம்ம சாதாரணம் நினைக்கிறோம், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அவங்களுடைய வீடு இந்த எவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பூர்வீக வீடை வந்து இப்படி விட்டு போடுறதுனால கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, இது மாதிரி பூர்வீக வீடை விட்டுட்டு வெளில போனதுனால இந்த வீடு வந்து ரொம்ப செதஞ்சு உடஞ்சி கிடக்கு. ஸோ வந்து பராமரிச்சிருக்கலாம், ஆனால் பராமரிக்காம விட்டாங்க. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க ஒரு தண்ணி தொட்டி மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இது மேலே இருக்கிற சீலிங் ஃபுல்லாக உடஞ்சி கீழே கவுந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமு, ஒரு டாய்லெட் ரூமு, அந்த பக்கம் ஒரு செப்டி டேங்க். அது செப்டி டேங்குள்ளே நடக்கும்போது ரொம்ப கவனமாக போகணும். அந்த வெளில தான் நாங்கள் வந்தோம்.
ஸோ வந்து இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து ஒரு பெட்ரூமு. பெட்ரூம் உள்ள கட்டில் கிடக்கு, கட்டில் மெத்தை எல்லாமே இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரில, நிறையா வந்து கல்லுலாம் மூடிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப கவனமாக அடுத்து வெளியில் போகலாம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் வந்து உடஞ்சி கிடக்கு. ஆக்சுவலாக இந்த இந்த இடத்துல மேலே ஒரு ஜன்னல் இருந்திருக்கும். ஆமாம், போட்டு மெதுவாக போட்டு சேஃப்டி டேங்க் அது. இது வந்து ஒரு தொட்டி. இந்த பக்கம் நம்ம தலைக்கு மேலே வந்து ஒரு ஓட்டு இருக்குது, அது எப்போனாலும் கீழே விழுகலாம். அதனால் அங்கிட்டு போயிருங்க, தொங்கிக்கிட்டு இருக்கு. போட்டும் 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 போட்டு சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. அந்த காலத்துலேயே கரண்ட் இழுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரண்ட் இழுத்துறதுக்கு உண்டான தடங்கள் வந்து இருக்கு. கரண்ட் இழுத்துறதுக்கு உண்டான வயரிங் பண்ண பைப்பு எல்லாம் அந்த வீட்டு உள்ளே இருக்குது. நிறையா பேர் ஹவுஸ் டூர் போடுவாங்க, ஆனால் இப்படி ஒரு ஹவுஸ் டூரை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. ரொம்ப ஒரு டேஞ்சராக இருக்குது. பார்த்தீங்கன்னா முட்டை, இது என்ன முட்டைனா பாம்பு முட்டை மாதிரி தெரியுது. பாம்பு முட்டை தான், ஆமாம், இந்த முட்டையை பாருங்கள், பாம்பு முட்டை. இது கோழி முட்டை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பொறிக்க போகிறோம், பொறிக்க போதா? ஆமாம் ப்ரோ, அந்த உடஞ்சு நிற்கிதுல. ஆமாம், இது வந்து பாம்பு முட்டை. அவர் நிறையா செதஞ்சு கிடையாது. நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்க. ஓகே, நம்ம வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அதனால் நம்ம உடனே கிளம்பிடலாம், சீக்கிரம் வாங்க போவோம். ஆமாம் ஆமாம். ஸோ வந்து இதுவரைக்கும் நம்ம பண்ண பதிவுகளில் இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இன்னும் நிறையா வீடுகள்லாம் இருக்குது. இவர் வீடு மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்மளுடைய பூர்வீக ஊரை விட்டுட்டு நம்ம வெளியூர் போயிடுறோம். அந்த மாதிரி வெளியில் போனாலும் நம்ம சொந்த ஊரை வந்து நம்ம பார்த்து போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சந்தோஷம் இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்காரங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எங்கள் ஊரில் தான் ராம்கி பிறந்திருக்காரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. அடிக்கடி சில நாட்களில் முன்னாடியெலாம் வந்துட்டு போனார் போல். ஸோ வந்து இந்த வீடெலாம் பார்த்து நான் மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எறும்பு கூட கொல்லக்கூடாதுன்ட்டு வாசலில் கோலம் போட்டாலும் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க. எறும்புக்கு உணவு போடுறதுக்காண்டி அவங்க வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, பாவங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த தாத்தாவும் அப்படித்தான் இருப்பார். அதனால் எங்கள் ஊருக்கே மொத்தத்தில் சங்கர்ணத்தை உருவாக்குனது அப்படின்னு சொன்னால் அவர் தான். சூப்பர்ண்ணா, சூப்பர். சங்கர்ணத்தம் இவ்வளோ தொலைட்டுக்கு உருவாகி முன்னேறி வந்திருக்கு அப்படின்னா, எங்கள் காலகட்டத்திலேருந்து இவ்வளவு நல்லது கொண்டு வந்த ஃபஸ்ட்டு ஆரம்பம் லைட் கொண்டு வந்தது, தண்ணி கொண்டு வந்தது, ரோடு பஸ் வர்றதுக்கு ரோடு போட்டு பஸ்ஸை கொண்டு வந்தது எல்லாமே அவர் தான். அவரால் தான் அந்த ஊருக்கு வந்து நிறையா நல்லது நடந்தது. அதுக்கப்புறமா வளர்ந்தது, அதாவது முத ஒரு செடி வச்சு அப்புறமா நம்ம மரத்தில் பழம் படிப்போம்ல, அது மாதிரி அவர் வேன் ஊன்னு வச்சுட்டு போனது. அப்புறமா நாங்கள் அதில் இருக்கிறோம். சரி, அவருடைய ரசிகர்கள் சார்பாக இந்த வீடை வந்து மறுபடியும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஊரில் சுற்றி நிறையா இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசிகருக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி தேடல்களை உங்களுக்காக கொடுக்குற வரை மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.